எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன, குலதெய்வ வழிபாட்டை நம்ம ஏன் அவசியமாக மேற்கொள்ளணுன்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, 64 தலைமுறைக்கு முன்னாடி நம்மளோட பரம்பரையில் இருந்தவங்க தான் வந்து குலதெய்வ ரூபத்தில் இருந்து நம்மளோட குலத்தை காக்குறாங்கன்றது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உண்மைதாங்க. இந்த முன்னோர்களின் ஆத்மாக்கள் சேர்ந்தது தான் நம்மளோட குலதெய்வம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது இந்த குலதெய்வம் தான் வந்து நம்மளோட குலத்தையே காத்து நம்மளை காப்பாத்துதுன்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எப்படி நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம் முன்னோர்களின் பாசமும் ஆசையும் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அவங்களோட பரிபூரண ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளோட குலதெய்வத்தோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளாமல் அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு நம்மளுக்கு பிடிச்ச கடவுளையோ வேற எந்த ஒரு கோயிலுக்கு போகிறதோ நம்ம பெரிய யாகமோ வீட்டில் பண்ணாலும் அந்த கடவுளோட அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாம மற்ற கடவுளை நம்மளை வணங்கும் போது அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் அருளும் நம்மளுக்கு கிடைக்காது. பொதுவா பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில வந்து நம்ம நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்போம். அப்படி வச்சிருக்கும் பட்சத்துல அந்த சாமியோட அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து பூஜை அறையில நம்மளோட குலதெய்வ போட்டோ வந்து முக்கியமா வாங்கி வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிடிச்ச படியான எந்த கடவுளை நம்ம வணங்குறோமோ அந்த கடவுளோட அருளும் நம்ம கிடைக்கும். நம்ம வீட்டில் பொதுவாக வந்து சண்டை பல காரியங்கள்லாம் நடக்காம குடும்பத்தில் சிக்கல்கள் வரதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ வழிபாடை நம்ம வந்து சரியாக செய்யாமல் இருப்போம். அப்படி வந்து யாருன்னா, நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, சில பேரோட குலதெய்வம் வந்து உள்ளூர்லே இருக்கும். அப்படி உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு நம்ம குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம். சில பேருங்களோட குலதெய்வம் வந்து வெளியூரில் இருக்கும். அந்த வெளியூருக்கு போக முடியாதவங்க வருஷத்தில் ஒரு நாள் போயிட்டு அந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்மளோட மூதாதையர்கள் எப்படி வந்து அந்த குலதெய்வத்தை வழிபட்டாங்களோ எந்த முறையில் வணங்கினாங்களோ அந்த முறைப்படி தான் நம்ம செய்யணும். அப்படி வந்து வெளியூருக்கு போய் செய்ய முடியாதவங்க பட்சத்தில் வீட்டிலே இருந்து குலதெய்வத்துக்குன்ட்டு ஒரு நாள் கும்பிடுவாங்க. அந்த நாளில் நீங்கள் வந்து வீட்டிலே நீங்கள் கும்பிடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மள வீட்டில் வந்து நிறைய காரியங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து தடைப்படும், நம்மளை நிறைய வேண்டுதல்லாம் வந்து தடைப்படும். அது மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தில் வந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி சூளம் இருந்தால் நீங்கள் சூளத்தில் குத்திட்டு, சூளம் இல்லாத கோவிலில் வந்து வெறும் எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குலதெய்வ வழிபாடு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு குலதெய்வ வழிபாடு ஒன்று இருக்கும். இரண்டாவது வந்து அவங்க திருமணம் பண்ணிட்டு போகிற மாமியார் வீட்டில் ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்கும். சில பெண்கள் பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகி போனதும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அம்மா வீட்டு குலதெய்வத்தை அவங்க கும்பிடாமல் விட்டுடுவாங்க. ஆனால் அதை மாதிரி தவிர வந்து பெண்கள் வந்து யாரும் செய்யாதீங்க. நம்மளோட அம்மா வீட்டு குலதெய்வத்தை வழிபாடை நீங்கள் கும்பிடுங்க. மாமியார் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டு குலதெய்வத்தையும் நீங்க வழிபடுங்க. நம்மளோட அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் மாமியார் வீட்டு குலதெய்வத்தையும் நீங்க சேர்த்து கும்பிடும் போது உங்களுக்கு வந்து எதையும் சமாளிக்க கூடிய வல்லமை சக்தி பவர் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா வீட்டோட முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட மாமியார் வீட்டு முன்னோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். இரண்டு குலதெய்வத்தோட அருளாசையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கும். கண்டிப்பாக நீங்க இதை வந்து இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளுங்க. அவங்கவுங்க முறைப்படி சம்பிரதாயப்படி என்னென்ன வழிபாடு செய்கிறாங்களோ நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க.